ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் பாத்ரூம் தரையை, அதாவது பாத்ரூம் தரையில் இருக்கக்கூடிய டைல்ஸை ரொம்ப சுலபமாக, அதுவும் 2 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக, எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்டும் பயன்படுத்தாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான பொருளை வச்சே எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பாத்ரூம் டைல்ஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா, இதை க்ளீன் பண்ணுறதுக்கு கெமிக்கல் கலந்த ப்ராடக்டை தான் வந்து பயன்படுத்துவோம். குறிப்பாக சொல்லப்போனால் ப்ளீச்சிங் பவுடர், இல்லைனா ஃப்ளோர் கிளீனர், இல்லைனா வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுற அந்த லிக்விடை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஒத்துக்கிறது கிடையாது. மூச்சு திணறல், இல்லைனா வந்து நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா கண் எரிச்சல், இல்லைனா தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான பொருளை வச்சே நம்ம இதை ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். இது பேர் வந்து கோலமாவு. நம்ம வீட்டில் வாசலில் கோலம் போடக்கூடிய அந்த மாவு, பச்சரிசி மாவு கலக்காத வெறும் கோலமாவு. நம்ம கடையில் 10 ரூபாய்க்கு கேட்டாலே தருவாங்க. அந்த கோலமாவை பயன்படுத்தி இது ரொம்ப எளிமையாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு டெமோ காட்டணுன்றதுக்காக என்னுடைய பாத்ரூமை ரொம்ப டர்ட்டியாக வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த அளவுக்குலாம் டர்ட்டியாக வச்சுருக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் சுவர் பகுதி, பைப்பு, இதெல்லாமே எப்படி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். அதனாலே நான் ரொம்ப க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். நான் இப்போ இந்த கோலமாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது மேலே வந்து தூவி விட்டுடலாம். ரொம்ப அதிகமாக தூவணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையால் கொஞ்சமாக எடுக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு 5 தடவை 6 தடவை எங்கெல்லாம் அதிகமான அழுக்குகள் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம தூவி விட்டுடலாம். இது வந்து டைல்ஸில் தான் பயன்படுத்தணுன்றது கிடையாது. வீட்டில் வந்து சிமெண்ட் தர இருந்தாலும் அழுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே கூட தூவிட்டு நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். தூவுறதுக்கு முன்னாடி பாத்ரூமில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுங்க. கொஞ்சம் ஈரம் இருக்கணும், அந்த மாவு போய் அதில் ஒட்டுற மாதிரி ஈரம் இருக்கணும், பார்த்துக்குங்க. அடுத்து தான் இந்த மாதிரி டாய்லெட் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ் வச்சுருந்தாலும் ஓகே. நான் எப்பவுமே 2 ப்ரஷ் வச்சுப்பேன். ஒன்று வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்காகவும், இன்னொன்று பாத்ரூம் டைல்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்காகவும் வச்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இதில், அதனால் இந்த மாதிரி ஒன்று பயன்படுத்திக்கிறேன். இப்போ இதை வச்சு ரொம்ப அழுத்தியெலாம் நீங்கள் தேய்க்க வேணாம். ஜஸ்ட் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி எங்கெல்லாம் அழுக்குகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டுட்டே வாங்க. அந்த மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டே வாங்க. தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் விடணும், அது மாதிரிலாம் அவசியமே கிடையாது. உடனே நீங்கள் தண்ணியை விட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. தேய்க்கிறதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் நம்மளுடைய பாத்ரூமை ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது, தேய்ச்சி விட்டுடுங்க. அந்த மாதிரி அந்த டைல்ஸோட கார்னர், அதுக்கப்புறம் அந்த டைல்ஸ்க்கு நடுவில் அந்த கருப்பு கருப்பாக இருக்க பாருங்க, அந்த இடத்துலாம் தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப எளிமையாக வந்துடும். நீங்கள் ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கணுன்ற அவசியமே கிடையாது, மைல்டாக தேய்ச்சாலே போதும். இப்போ பாருங்கள் எல்லா அழுக்கும் வருது பாருங்கள். அதுக்கடுத்து தண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே தண்ணி விடுறேன். எந்த அளவுக்கு அழகாக உங்களுக்கு க்ளீனாக சூப்பராக இருக்கு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து ஒரு 3 பாயிண்ட் ஒன்று இருக்குது மெயினாக இந்த கோலமாவை பயன்படுத்துறதுனால. ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பாத்ரூம் டைல்ஸ் வந்து வழுக்கும், அந்த மாதிரி வழுவழுப்பு வந்து இருக்காது. அதே சமயத்தில் பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக ஷைனிங்காகவும் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா எந்நேரமும் தண்ணி இருந்துக்கிட்டே, நீங்கள் அதாவது நச நசன்னு தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வந்தாலும் கொஞ்சம் நேரத்தில், கிட்டத்தட்ட ஒரு 5 லிருந்து 10 நிமிஷத்தில் அந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிட்டு காஞ்சிட்டு நல்லா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ட்ரை ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ஒரு தடவை இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வயசானவங்க இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டைல்ஸ் வந்து வழுக்கி வழுக்கி விடுவாங்க. ஆனால் இந்த கோலமாவை நீங்கள் பயன்படுத்தி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த டைல்ஸ் வந்து வழுக்கவே வழுக்காது, பார்க்கறதுக்கு ஷைனிங்காக இருக்கும், அழுக்குகளும் ரொம்ப சுலபமாக போயிடும். முன்ன இருந்த டைல்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, இப்போ இருக்கக்கூடிய டைல்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு கிளீனாக பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்க. முக்கியமாக எந்த விதமான கெமிக்கல் ப்ராடக்ட்டும் நீங்கள் வாங்க வேணால் ரொம்ப சுலபமாக இந்த கோலமாவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நம்புறேன். பயனுள்ளது வந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இது போன்ற டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ.